கடைகளை கட்டுப்படுத்த கூடுதல் கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. துணிக்கடைகள், நகைக்கடைகள், வணிக வளாகங்கள் மாலை 6 மணி வரை மட்டுமே செயல்படும். நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை உட்பட 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழை. கர்நாடக அணைகளிலிருந்து 21,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். ஆடி அமாவாசையான இன்று கோவில்கள் மூடப்பட்டதால் பூ வியாபாரம் மந்தம். உரிய விலைக்கு கூட விற்பனை செய்ய முடியாததால் வியாபாரிகள் கவலை. கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகையாக ₹19,500 கோடியை 9,75,00,000 விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி நாளை விடுவிக்கிறார். தீவிரவாத செயல்களுக்காக நிதி உதவி வழங்கல் தொடர்பான வழக்கில் ஜம்மு காஷ்மீரில் 15 மாவட்டங்களில் 45 இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியது. கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசியை கலந்து போட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று ICMR தகவல் தெரிவித்துள்ளது. கேரளாவில் ஓணப்பண்டிகையை ஒட்டி வரும் 11ஆம் தேதி முதல் வணிக வளாகங்களை திறக்க அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. பார்சிலோனா அணிக்காக திரும்பவும் தான் விளையாடப் போவதில்லை என்பதை கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி கண்ணீர் மல்க அறிவித்தார். இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கொரோனா கட்டுப்பாடுகளை இங்கிலாந்து அரசு தளர்த்தியிருக்கிறது. விடுதிகளில் 10 நாள் தனிமைப்படுத்த தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் அரசு படைகளுக்கு ஆதரவாக தலிபான்கள் மீது அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. சேலத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கூடுதல் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கட்டுப்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மாநகர எல்லைக்குள் இருக்கும் வணிக வளாகங்கள், துணிக்கடைகள், நகைக்கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்க வேண்டும் என்றும் குளிர்சாதன வசதியை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்ப்பேட்டை மெயின் ரோடு, லாங்லி ரோடு, லீ பஜார், பால் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளும் மாலை 6 மணி வரையே இயங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலாப் பயணிகள் ஏற்காட்டிற்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொங்கனாபுரம், வீரகனூர் வாரச்சந்தைகள் வரும் 23ஆம் தேதி வரை செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு, வடக்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 21,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடக மாநில அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கர்நாடக மாநில அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 5,000 கன அடி நீரும், கபினி அணையிலிருந்து 16,000 கன அடி உபரி நீரும் திறக்கப்பட்டுள்ளது.
தமிழக எல்லையான பிலிக்கொண்டலுவுக்கு 3000 கன அடியாக வந்து கொண்டிருந்த உபரிநீர் 6000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 21000 கன அடியாக அதிகரித்துள்ளதை அடுத்து தமிழகத்துக்கு வரும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பாதிப்பை குறைக்கும் விதமாக தமிழக அரசு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் அனைத்து வழிபாட்டு தலங்கள் அடைக்கப்படும் என உத்தரவிட்டது. இதையடுத்து தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுலா தலங்களும் அடைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆடி அமாவாசை என்று அதிக அளவு விற்பனையை எதிர்பார்த்து பூ வியாபாரிகள் அவற்றை அதிக அளவில் கொள்முதல் செய்திருந்தனர். ஆனால் கோவில்கள் அடைக்கப்பட்டுள்ளதால் வியாபாரமின்றி தவித்தனர். 300 ரூபாய்க்கு வாங்கிய பூவை 250 ரூபாய்க்கு கூட விற்க முடியவில்லை எனவும் வேதனையடைந்தனர். விராலிமலையில் உணவுக்காக தினமும் வீடு தேடி வரும் குரங்கு மற்றும் மயிலுக்கு நாள்தோறும் பாசத்தோடு உணவளித்து பராமரித்து வரும் நபரின் செயல் காண்போரை நெகிழ வைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் வசித்து வருபவர் முருகேசன். இவரது வீட்டிற்கு தினமும் ஒரு வயதான குரங்கு உணவு கேட்டு வருகிறது. இதேபோல் மாலை வேளையில் மயில்களும் வருகின்றன. அவைகளை விருந்தாளி போல் வரவேற்கும் இவர் முதலில் குடிக்க நீர் தருகிறார். பின்னர் வீட்டிற்குள் அழைத்து சென்று தன் குழந்தையைப் போல அருகில் அமர வைத்து அதற்கு உணவாக பொட்டுக்கடலை பொறிக்கடலை உள்ளிட்ட தானிய வகைகளை வழங்குகிறார். அதை அருந்திய அந்த குரங்கு சற்று நேரம் வீட்டு வாசலில் அமர்ந்து ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் மீண்டும் மலைக்குள் சென்று விடுகிறது. மனிதனும் இயற்கையும் நிலைத்திருப்பதற்கு பல்லுயிர் பெருக்கம் அவசியம் என்பதையும் அந்த பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பது மனிதனின் கடமை என்பதையும் உணர்ந்த முருகேசன் அந்த வாயிலா ஜீவனுக்கு தினமும் உணவளித்து வருகிறார். பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிக்கும் இவரின் இந்த மனிதாபிமான செயல் அப்பகுதி மக்களிடம் பாராட்டை பெற்று வருகிறது. கோத்தகிரி அருகே கரடி ஒன்று கோவிலில் மண்டியிட்டு அங்கிருந்த எண்ணெயை குடித்துச் சென்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சக்கத்தா கிராமத்தில் உள்ள கோவில் பகுதிக்கு கரடி ஒன்று உலா வந்துள்ளது. அப்போது அங்கு வேடிக்கை பார்த்த மக்களை துரத்தியதோடு கோவிலினுள் விளக்கேற்ற வைக்கப்பட்டிருந்த எண்ணெயை குடித்துச் சென்றது. பகல் நேரத்தில் கரடியை பார்த்த அந்த பகுதி மக்கள் தங்களின் கைபேசியில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்கும் முன் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். கொரோனா காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருகின்ற ஆகஸ்ட் 12 தேதி வரை கோவில் நடை அடைக்கப்பட்டு அக்னி திருத்த கடற்கரையில் புனித நீராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி தீர்த்தவாரி உற்சவம் பக்தர்கள் இல்லாமல் கோயிலுக்கு உள்ளே உள்ள சிவத்தீர்த்தம் குளத்தில் நடைபெற்றது. இதனையடுத்து ராமர் லட்சுமணன் சீதா தேவி அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் 3 பிரகாரத்தில் உலா வந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் ஊழியர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக காசிமேட்டில் மீன் விற்பனை செய்வதற்கு புதிய நேர கட்டுப்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் மீன்வளத்துறை மற்றும் காவல்துறையினர் மீனவ சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி புதிய நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காசிமேடு மீன் விற்பனை கூடம் அருகே விசைப்படகுகளிலிருந்து மீன்களை இறக்குமதி செய்யக்கூடிய இடத்தில் இரவு 10 முதல் அதிகாலை 5 வரை மட்டுமே மீன்களை விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளனர். மேலும் மொத்த வியாபாரிகளுக்கு மட்டுமே அனுமதி அளித்துள்ளனர். மீன்வளத்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மொத்த வியாபாரிகள் மீன்களை வாங்கி செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மூமலூர் தாலுகாவில் கருப்பூர் பேரூராட்சியில் உள்ள உப்புக்கிணறு பகுதியில் பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரியில் இருந்து மாங்குப்பை ஏரிக்கு செல்லும் ராஜ வாய்க்காலில் பல இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. மேலும் தனிநபர்கள் சிலர் வாய்க்காலை மண்கொட்டி அடைத்து விட்டதாக தொடர்ந்து புகார் வந்துள்ளது. இந்த நிலையில் ஓமலூர் எம்எல்ஏ மணி அங்கு நேரில் சென்று ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றவும் கழிவுநீரை ராஜ வாய்க்காலில் விடாமல் தடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலையில் உள்ள சுற்றுலா மையங்கள்
வழிபாட்டு தலங்கள் மூடப்படும் என மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் அறிவித்திருந்தது. இதனையடுத்து வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை காரவழி சோதனை சாவடியில் போலீசார் தடுத்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். மேலும் கொல்லிமலையில் வசிப்பவர்கள் அடையாள அட்டைகளை காண்பித்து மலைப்பகுதிக்கு சென்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாகவும் தலைமை செயலாளருக்கு இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் நேரில் ஆய்வு செய்தார். இதையடுத்து தலைமை ஆசிரியரை அமைச்சர் கண்டித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் காவல் நிலையம் அடுத்து திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள மின்கம்பங்கள் புதர்கள் மண்டி மின் உயர்களில் செடிகள் படர்ந்து காணப்படுகிறது. மேலும் முத்திரமேரூரில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் உடைந்து காணப்படுகிறது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் உத்திரமேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாகவும் அதனால் தாங்கள் பெரிதும் அவதிப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் தங்கள் பகுதியில் ஆய்வு செய்து மின்தடை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பனையூரில் வசித்து வந்த முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திண்டிவனம் கே ராமமூர்த்தி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான திண்டிவனம் காவேரிப்பாக்கத்திற்கு இறுதி அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்டது. முன்னதாக அஞ்சலிக்காக பனையூரில் வைக்கப்பட்டிருந்தபோது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் கே என் நேரு, மா சுப்பிரமணியன், துரைமுருகன், பொன்முடி, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தங்கபால் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய சாலைகளில் வெளியூரிலிருந்து வரும் பொதுமக்களின் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் கூட்ட நெரிசலாக காணப்படும் பாம்பன் ரோடு பாலம் வாகன போக்குவரத்து இல்லாமல் மக்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா முதன்முறையாக தங்கம் வென்றதால் 2 கிலோ தக்காளியை இலவசமாக வழங்கி வந்தவாசி வியாபாரி ஒருவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியைச் சேர்ந்தவர் காய்கறி வியாபாரி சேட்டன். இவர் ஒலிம்பிக் விளையாட்டு ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியா முதன்முறையாக தங்கம் வென்றதை கொண்டாடும் வகையில் இன்று ஒருநாள் முழுவதும் கடைக்கு வரும் பொதுமக்களுக்கு 2 கிலோ தக்காளியை பேக்கெட் செய்து இலவசமாக வழங்கி வருகிறார். ஒலிம்பிக் செய்தி தெரியாத மக்களுக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்று ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக தங்கம் வென்றுள்ளது என்று எடுத்துக்கூறி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகிறார். திருவள்ளூரில் வெண்புள்ளிகள் உள்ளவர்களுக்கான சுயவரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக வெண்புள்ளி உள்ளவர்களுக்கான 10வது சுயவரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, மதுரை, தருமபுரி போன்ற தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 11 ஆண்கள், 8 பெண்கள் நேரடியாக பங்கேற்றனர். மேலும் கொரோனா சூழல் என்பதால் இணையவழியில் பெண்கள் இருவர் பங்கேற்றனர். மணமகன் மணமகள்கள் தங்களது சுயவிவரங்களை மேடையில் வெளிப்படையாக கூறி தங்களுக்கு ஏற்ற வரன்களை தங்களை தொடர்பு கொண்டு திருமணம் செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டது. வெண்புள்ளி என்பது ஒரு நோயல்ல, பிறருக்கு பரவாது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த சுயவரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தெரிவித்தார். மேலும் வெண்புள்ளிகள் இருப்பவர்களின் மன உளைச்சலை போக்கும் விதமாக இந்த திருமண சுயம்பரம் உதவியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவ கழிவுகளை சாலையோரம் வீசிச் சென்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சேலம் சாலையில் உள்ள ஏரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மருத்துவ கழிவுகளை வீசிச் சென்றனர். நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதால் கழிவுகளை அகற்ற வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மீண்டும் அதே பகுதியில் மருத்துவ கழிவு மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரியப்படுத்தியதையடுத்து மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டன. இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் இருங்குன்றப்பள்ளி, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வனப்பகுதி அருகில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. மாவட்ட நிர்வாகம் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதுடன் கழிவுகளை கொட்டி செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனா்.
நீலகிரி மாவட்டத்தில் மிகவும் குறைந்த அளவிலேயே நகர பேருந்துகள் இயக்கப்படுவதால் மகளிருக்கான இலவச பயணம் என்பது கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழக கிளையில் 349 சாதாரண பேருந்துகள் இருந்தாலும் அதில் உதகை குன்னூர் பகுதிகளில் 10 பேருந்துகளே இயக்கப்படுவதாகவும் இதனால் பெரும்பாலான பெண்கள் மினி பஸ்களில் கட்டணம் கொடுத்து செல்வதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்டத்தில் இயக்கப்படும் நகர பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என பெண்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கிழக்கு தாம்பரம் ரங்கநாதன் தெருவைச் சேர்ந்தவர் ஸ்னேகா. இவருக்கு கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பனையூரைச் சேர்ந்த பிரமோத் என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இதையடுத்து கூடுதல் வரதட்சணை கேட்டு ஸ்னேகா கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்னேகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு தூண்டியதாக ஸ்னேகாவின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் கணவர் மாமனார் இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவருக்கு முகநூல் மூலமாக அறிமுகமானவர் நைஜீரியாவைச் சேர்ந்த உச்சனா. இவர் வெங்கடாச்சலத்திற்கு கனடா நாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 400,000 வரை வங்கிக் கணக்கிற்கு மாற்றம் செய்ய வைத்துள்ளார். ஆனால் வேலை வாங்கி தராததால் வெங்கடாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மறைந்திருந்த உச்சனாவை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி நகரில் ஆரியபவன் உணவகங்களின் மேலாளர் முரளி தனது ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதற்கு பணம் எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் உணவகத்திற்கு சென்றுள்ளார். வழியில் வாகனத்தின் இருக்கைக்கு கீழ் உள்ள ஸ்டோரேஜில் பணத்தை வைத்துவிட்டு கவர்கள் வாங்க சென்றுள்ளார். அப்போது அவரது வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த 285,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த முரளி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகேயுள்ள கொடிவேரி அணையில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. அணை முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் தடுத்து திருப்பி அனுப்பப்பட்டனர். இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார வனப்பகுதிகள் மற்றும் சாலை ஓரங்களில் செங்காந்தல் மலர்கள் அதிக அளவில் பூத்துக் குலுங்குகின்றன. மஞ்சள் மற்றும் நெருப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இந்த மலர்கள் அப்பகுதி வழியாக பயணிப்பவர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. பார்க்க மிகவும் அழகாக காட்சியளிக்கும் இந்த மலர் மருத்துவ குணம் கொண்டதாகும். இந்த செடியின் வேர்பகுதியில் உள்ள கிழங்கு வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுகிறது. இதன் மருத்துவ குணம் அறிந்த தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பண்ணைகளில் செங்காந்தல் செடிகள் வளர்க்கப்படுகின்றன. அதேநேரம் கூடலூரில் உள்ள செங்காந்தல் மலரின் கிழங்குகளை உள்ளூர் பழங்குடியினர் பறித்து விற்பனை செய்து வருவாய் ஈட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் அருகே என் பெருமாள் கோவில்பட்டியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் அடியநூத்து பஞ்சாயத்தில் உள்ள என் பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள குளத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. குளக்கரையில் உள்ள கன்னிமார் கோவிலில் சாமி கும்பிட்ட பின் ஆர்வத்துடன் 50-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு குளத்தில் இறங்கி மீன்பிடிக்க ஆரம்பித்தனர். ஒரு சிலருக்கு மட்டுமே வலையில் 2 அல்லது 3 மீன்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் குளத்தில் போதிய மீன்கள் இல்லாததால் மீன்பிடிக்க இறங்கிய கிராம மக்கள் ஏமாற்றத்துடன் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக வார இறுதி நாட்களில் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஓமலூர் காடையாம்பட்டி வழியாக ஏற்காடு செல்ல முயன்றவர்களை வனத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள வீரபாண்டி கிராமத்தில் வேட்டவளம் ரோடு குண்டுப்பாறை அருகே 2,000 லிட்டர் சாராய ஊரல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை கீழே கொட்டி அழித்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மின்சாரம் தாக்கி தாய் மகள் பேத்தி மூவரும் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் மகாலட்சுமி தனது 3 வயது குழந்தையை இடுப்பில் வைத்துக் கொண்டு துவைத்த துணியை உலர வைப்பதற்காக கொடியில் போட்டபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியது. இவரின் அலறல் சத்தம் கேட்டு வந்த மகாலட்சுமியின் தாயார் இந்திரா காப்பாற்ற முயன்றதில் அவர் மீது மின்சாரம் தாக்கியது. இதில் தாய் மகள் பேத்தி என மூவரும் உயிரிழந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள முத்துகிருஷ்ணாபுரம் சாலையில் பாண்டி என்பவருக்கு சொந்தமான இரும்பு குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மின்சார கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ மளமளவென பரவி குடோன் முழுவதும் பற்றி எரிந்தது. தகவல் அறிந்த ஆண்டிப்பட்டி தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் 50 லட்சத்திற்கும் மேலான இரும்பு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், பஞ்சு கழிவுகள் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்து இருக்கலாம் என கூறப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு முனியப்பன் கோவில் அருகே கஞ்சா பொட்டலம் விற்பனை செய்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பூமிநாதன் மற்றும் சிந்தனை செல்வன் ஆகிய 2 பேரை தளவாய் காவலர்கள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கெங்கவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் மெய்யவே, இவரது மனைவி கீதா ராணி இருவரும் வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பியபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 5 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தம்பதியரின் புகாரின் பேரில் கெங்கவள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல கோடி ரூபாய் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஹெலிகாப்டர் சகோதரர்கள் மீது திருச்சியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகர பகுதிகளில் தொடர்ந்து பெண்கள் பயன்படுத்தும் விலை உயர்ந்த சைக்கிள்களை திருடிய முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் பாலமுருகன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 3 சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாலமுருகன் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள பெரிய தச்சூர் கிராமத்தில் சூசை என்பவர் வசித்து வந்தார். இந்த நிலையில் இரவு நேரத்தில் மண்ணெண்ணெய் விளக்கு தவறி விழுந்து சூசையின் வீடு தீப்பற்றி எரிந்தது. இதில் முதியவர் சூசை தீயில் கருகி உயிரிழந்தார். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காமராஜர் காலனியைச் சேர்ந்த லால் சரண் என்பவர் சட்டக்கல்லூரி மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் லால் சரண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கெங்கவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் மெய்யவே, இவரது மனைவி கீதா ராணி இருவரும் வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பியபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 5 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தம்பதியரின் புகாரின் பேரில் கெங்கவள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.